வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில் ஜாதகம், சாஸ்திரம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் கே ராம் சார் அவர்களை சந்திக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரேட்சோதயார் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எதிரிகள் தொல்லை அடியோடு விலக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாதக ரீதியா பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமே வந்து சண்டையிட்டுதான் வந்து எதிரிகள் கிளம்புவாங்க அப்படின்னு கிடையாது சார். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தொழில் போட்டி ஏற்படுது, பொறாமை, இதனால நிறைய எதிரிகள் வந்து நமக்கு தெரியாமலே வந்து முதுகில குத்தக்கூடிய நிறைய எதிரிகள் வந்து அதிகரிச்சுட்டே போறாங்க. இதெல்லாம் விலகிறதுக்கு என்ன வழி இருக்கு சார்? பொதுவாகவே சொந்தமாக இருந்தாலும், பந்தமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், ஏன் பெற்றவங்க கிட்ட கூட போட்டி பொறாமை, அதாவது ஒரு சில பேர் வந்து ஒருதலை பட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்குது. எதிர்ப்பு அப்படிங்கிறது பொதுவாகவே எதிர்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த எதிர்ப்பை வந்து நம்ம எதிர்கொண்டு ஜெயிக்கும் பொழுது நமக்கு சிறப்பு கிடைக்குது அப்படிங்கிறது பொதுவான விதி தான். இருந்தாலும் தேவையில்லாமல் மற்றவங்கிட்ட எதிர்ப்பு வருது அப்படிங்கிறத விட, உத்தியோகத்தில் எதிர்ப்பு வருது அப்படிங்கிறத விட, நம்ம பெத்த குடும்பத்திலேயே அதாவது பெத்த தாய்கிட்ட கூட எதிர்ப்பு வரக்கூடிய சூழல் நிறைய இடத்துல இருந்துகிட்டு இருக்குது. என்ன தான் தாயும் பிள்ளையும் ஒற்றுமையாக இருந்தால் கூட, ஒன்றா இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தால் கூட, வாயும் வயிறும் வேறு அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத எதிர்ப்பு, தேவையில்லாத சச்சரவு, தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பொறாமைகள் இந்த காலத்தில் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி எதிர்ப்புகள், அதாவது எதிர்ப்பு அப்படிங்கிறது ஓரளவு இருக்கும் பொழுது அது சிறப்பாக தான் இருந்துட்டு இருக்கும். அதுவே உங்கள் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமாக இருந்துருவீங்களே, உங்களுடைய தகுதிக்கு மேலே எதிர்ப்பு, சொல்ல முடியாத சோதனை, வெல்ல முடியாத வேதனை அப்படிங்கிற பேரில் வந்து தகுதிக்கு மேலானவங்ககிட்ட எதிர்ப்பு வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து தடுமாற்றம் அப்படிங்கிறத விட தத்தளிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி எதிர்ப்பு, தன்னுடைய தகுதிக்கு பல மடங்கு இருக்கக்கூடிய ஒரு மனுஷால்கிட்ட எதிர்ப்பு வரும்பொழுது அவர் எப்படி ஜெயிக்கிறது, அந்த எதிர்ப்பை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது, ஒரு எதிர்ப்பை ஜெயிக்கிறோமோ இல்லையோ அதை சமாளிக்கணும் இல்லையா, அதுக்காகவாவது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்ருக்கோம். அதற்காக ஜாதகத்தை எடுத்து நம்ம அதற்கான பரிகாரங்கள் பண்ணுறது அப்படிங்கிற விட, இப்போ எளிமையான பரிகாரம், நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி ராசி லக்கணம் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எவ்வளவோ வழிமுறைகள் இருந்துகிட்ருக்குது, எவ்வளவோ பிரார்த்தனைகள் இருந்துகிட்ருக்குது. அதில் ஒரு சிறு பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல போகிறோம். அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற அதிகமாக இருந்தது அப்படின்னா, குறிப்பாக ஒரு இரும்பு படி, அதாவது இரும்பு பாத்திரத்தில் வந்து அந்த இரும்பு பாத்திரத்தை நிறையா கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் கொள்ளு, அதாவது எள்ளும் கொள்ளும் கலந்து சமபங்காக கலந்துக்கிட்டு அந்த எள்ளும் கொள்ளையும் வந்து ஒரு இரும்பு படியில் நிறைய போட்டு வச்சுக்கணும். அந்த இரும்பு படி, இரும்பு படியாக இருக்கலாம், அல்லது இரும்பு வானொலியாக இருக்கலாம், அல்லது இரும்பு பாத்திரமாக இருக்கலாம். அந்த இரும்பு பாத்திரத்தில் எள்ளும் கொள்ளும், எதற்காக எள்ளு கொள்ளு சொல்கிறோம் அப்படின்னா, எள்ளுங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு உண்டான பிடித்த தானியமாக இருந்துட்டு இருக்குது, கொள்ளு அப்படிங்கிறது ஞானகாரகன் கேது பகவானுக்கு பிடித்த தானியமாக இருந்துட்டு இருக்குது. இந்த கேது பகவானுக்கு உண்டான தானியம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு உண்டான எள்ளு, இரண்டுமே சேர்ந்து ஒரு இரும்பு பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்கு ஒரு மாலை போடணும். என்ன மாலை போடணும்? பூக்களால் புஷ்பத்தால் மாலை போடுறீங்க அப்படிங்கிறத விட, எட்டு எலுமிச்சங்கனிகள், எட்டு எலுமிச்சங்கனி கோர்த்து அந்த எலுமிச்சங்கனியை, அதாவது எட்டு எலுமிச்சங்கனியை நூலால் கோர்த்து அந்த எலுமிச்சங்கனியை மாலையாக போடணும். எட்டு எலுமிச்சங்களை மாலை செய்யும் பொழுது சின்ன வட்ட வடிவமாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பாத்திரம் பெருசாக அகண்ட பாத்திரமாக இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் இந்த எலுமிச்சங்கனிக்கு வந்து நிறைய கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சம் பெருசாக சுற்றிக்கலாம். ஆனால் எட்டு எலுமிச்சங்கனி தான் இருக்கணும். எட்டு எலுமிச்சங்கனியை நூலால் கோர்த்து அந்த இரும்பு பாத்திரத்துக்கு மாலையை வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த இரும்பு பாத்திரத்துக்கு முன்னாடி எட்டு வாழைப்பழம் வைக்கணும். அந்த வாழைப்பழம் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, எட்டு வாழைப்பழம் வச்சுக்கலாம். அந்த எட்டு வாழைப்பழத்தை வச்சுட்டு அந்த எட்டு வாழைப்பழத்துலேயும் வந்து ஒரு வாழைப்பழத்தில் எட்டு ஊதுபத்தி ஏற்றணும். நம்ம நல்லா கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு வாழைப்பழத்தில் மொத்தமாக எட்டு ஊதுபத்தி கிடையாது, ஒரு வாழைப்பழத்துக்கு எட்டு ஊதுபத்தி வச்சிங்க அப்படின்னா, எட்டு வாழைப்பழத்துக்கும் எட்டு எட்டு 64 ஊதுபத்தி ஏற்றி வைக்கணும். இது வந்து இந்த மாதிரி ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு அதற்கப்புறம் பிரார்த்தனை வைக்கணும். இந்த பிரார்த்தனை எப்போ பண்ணணும்? இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் வந்து எள்ளும் கொள்ளும் வச்சுட்டு, இரும்பு பாத்திரத்துக்கு வந்து எலுமிச்சங்கனி மாலை போட்டுட்டு, ஏன் எலுமிச்சங்கனி மாலை போட சொல்கிறோம் அப்படின்னா, கனிகளிலேயே ராஜகனி எலுமிச்சங்கனி, அந்த எலுமிச்சங்கனி மாலை போட்டுட்டு அதற்கப்புறம் எட்டு வாழைப்பழம் வச்சுட்டு, எட்டு வாழைப்பழத்திற்கும் ஒரு வாழைப்பழத்துக்கு எட்டு ஊதுபத்தி வீதம், எட்டு வாழைப்பழத்துக்கு 64 ஊதுபத்தி ஏற்றக்கூடிய விஷயத்தை பண்ணிடணும்.
இதுவெல்லாம் என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாளில் பண்ணுறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். செவ்வாய்க்கிழமை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறதா, காலை நேரத்தில் பண்ணுறதா, மதிய நேரத்தில் பண்ணுறதா, மாலை நேரத்தில் பண்ணுறதா, இரவு நேரத்தில் பண்ணுறதான்னு கேள்வி இருக்கும் இல்லையா? அதாவது செவ்வாய்க்கிழமை நாளில் நேரம் அப்படிங்கிறது காலையில் 9 மணியிலிருந்து 10 மணி 30 நிமிஷத்துக்குள்ளே. ஏன்னா காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளாக யமகண்டம் வருது. எதனால் யமகண்ட நேரத்தில் செவ்வாய்க்கிழமை பண்ண சொல்கிறாங்கிறக்கூடான விஷயத்தை சொல்கிறேன். அடுத்து செவ்வாய்க்கிழமை இது பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளே பண்ணணும். அதே மாதிரி சனிக்கிழமை மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளே இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கணும். எதனால் பூஜை அறையில் இந்த வழிபாடு வச்சு, அது யமகண்ட நேரத்தில் செவ்வாய்க்கிழமை நாளில் யமகண்ட நேரத்தில் எதனால் வழிபாடு வச்சுக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து ஒரு இடத்த பார்த்துச்சுன்னு வைங்களேன், அந்த இடம் பஸ்மமாகும், அந்த இடம் வந்து விருத்தி ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்தா பார்க்குற இடத்துக்கு வந்து தீது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அந்த தீதை வந்து யாராலும் தடுக்க முடியாதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் அந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த காலத்தில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருந்த செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளாக இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டே வந்துட்டுருங்க. இது எத்தனை வாரம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ரெண்டும் சேர்ந்து 1 வாரத்துக்கு 1 வழிபாடு, இதே மாதிரி 8 வாரத்துக்கு இந்த வழிபாடு வச்சுக்கணும். 8 செவ்வாய்க்கிழமை 8 சனிக்கிழமை இந்த வழிபாடு வச்சுக்கணும். இது யமகண்ட பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த யமகண்ட பூஜையை வந்து தொடர்ந்து 8 வாரம் வச்சுக்கிட்டு இருக்கணும். இடையில வந்து தவற விடக்கூடாது, எண்ணிக்கை விடக்கூடாது, எண்ணிக்கையில் வந்து குறை இருக்கக்கூடாது. 8 வாரம் வழிபாடு பண்ணதுக்கப்புறம் 8வது வாரம் அந்த எள்ளும் கொள்ளும் இருக்கும் இல்லையா, இந்த எள்ளும் கொள்ளையும் எடுத்து அது அந்த வாழைப்பழம் இருக்கும். வாழைப்பழம் வந்து ஒவ்வொரு வாரமும் வாழைப்பழம் மாற்றி தான் ஆகணும். ஊதுபத்தி வந்து எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஊதுபத்தி ஏற்றி தான் ஆகணும். ஆனால் எள்ளும் கொள்ளும் வந்து 8 வாரத்துக்கு அதே எள்ளு அதே கொள்ளு வச்சுக்கலாம் தொடர்ந்து 8 வாரங்களுக்கு. அந்த 8 வாரங்கள் கழித்து இந்த வாழைப்பழத்தை, கடைசி வாரம் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை ஏதாவது பசுமாட்டுக்கு ஆகாரமாக கொடுத்துடலாம் ஒன்று. அதுக்கப்புறம் அது இருக்கக்கூடிய அந்த எள்ளும் கொள்ளும் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த எள்ளையும் கொள்ளையும் எடுத்து 8 வாரம் கழித்து ஏதாவது, அதாவது நீங்கள் கிராமப்புறத்தில் குடிக்கிறந்தீங்க அப்படின்னா அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் வந்து வீசி விடலாம், அதாவது தூவி விடலாம். அதே நீங்கள் நகர்ப்புறத்தில் இருந்தீங்கன்னு வைங்களே, உங்களுடைய வீட்டுக்கு கொள்ளை பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, பின்புறம் வந்து இந்த எல்லையும் கொள்ளையும் தூவி விடலாம். இந்த மாதிரி தூவி விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்பு தானாக விலகக்கூடிய ஒன்று, அல்லது எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்பு உங்களுக்கு நண்பனாக கூடி, இந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 8 வாரம் கழித்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்தால் கூட அந்த எதிர்ப்பு தானாக விலகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஒன்று, அல்லது அந்த எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிட்டு இருக்கும் இன்னொன்று. பொதுவாகவே இந்த மாதிரி 8 வாரம் எண்ணிக்கை விடாமல் சரியான வகையில் நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எதிர்ப்பு அப்படிங்கிறது அக்கம் பக்கத்தில் மட்டுமில்லை, அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக உணர முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் சார். ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.